கர்நாடக அமைச்சர் ஒருவர் பதுக்கி வைத்திருந்த பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றி கொடுத்த ரிசர்வ் வங்கி ஊழியர்கள் 4 பேரை சிபிஐ சுற்றி வளைத்தது. பெங்களூரு ரிசர்வ் வங்கி உயரதிகாரி ஒருவர் உள்ளிட்ட இந்த 4 பேரும் இந்த வகையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பழைய ரூபாய் நோட்டுகளை குறிப்பிட்ட அமைச்சருக்கு மாற்றிக் கொடுத்துள்ளதாக பிரதமர் மோடிக்கு அனாமதிய கடிதம் கிடைத்துள்ளது. இது சமூக ஊடகங்களில் பரபரப்பாக வலம் வரும் நிலையில் அதிகாரப்பூர்வமாக விசாரணை நடத்துமாறு சிபிஐக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருப்பவர்களில் ரிசர்வ் வங்கியின் சீனியர் அதிகாரியும் இருப்பதால் உரிய விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வெறும் 2000 ரூபாய்க்கு மக்கள் அல்லல் படும் நேரத்தில் இப்படி முறைகேடுகள் நடப்பதற்கு மத்திய அரசும் துணை போவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. பெங்களூரு சம்பவத்தில் தொடர்புடைய ரிசர்வ் வங்கி அதிகாரி IPS அதிகாரி ஒருவரின் மனைவி என தெரிகிறது. ஏற்கனவே சுமார் 2 கோடி ரூபாய் அளவுக்கு பழைய நோட்டுகளை சட்டவிரோதமாக மாற்றிக் கொடுத்த ரிசர்வ் வங்கி ஊழியர்கள் 2 பேரை கடந்த சனிக்கிழமையன்று சிபிஐ கைது செய்துள்ளது. இது தவிர இதே குற்றத்திற்காக அரசு மற்றும் தனியார் வங்கிகளைச் சேர்ந்த 40 பேரை சிபிஐ தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி இன்னும் இதுபோல பிரதமர் மோடி அவர்களுடைய கள்ள நோட்டுகள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் ஒழிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.